திருமணம் நெருங்கி வரும் நேரத்தில் மூன்று முறை எனக்கு தடை உண்டாகி திருமணம் நடக்கவில்லை, இது ஏன்? அதாவது சில கல்யாணம் நடந்தவர்களும் பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் போல் ஆண் பெண் இருப்பார்கள். அப்பொழுது அவருடைய ஜாதகம் பார்க்க வேண்டும். என்னப்பா உனக்கு வந்து முன்னே ஏதாவது நிச்சயமாய் விட்டுதா என்று கேட்கும் பொழுது இல்லை ஆமாம் என்று சொல்வார்கள். ஃபஸ்ட்டு இல்லைன்னு அப்போ ஆமான்னு வாங்க. இது நடந்தது, ஆனால் சில பேருக்கு தடையாகவே இருக்குது கடைசி நேரத்தில். இதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் நாலாவது பாவத்துக்கு அதிபதியான கிரகம் எட்டாவது பாவத்தின் அதிபதியுடன் செவ்வாயுடன் இருந்தால், அதாவது நாலுக்கு அதிபதி எட்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயுடன் இருந்தால், அதுவும் எட்டில் இருந்தால், இவர்களுக்கு திருமணம் பத்திரிக்கை அடைச்ச பிற்பாடு கல்யாணம் நின்று போகும். நின்று போகிறது ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் உள்ளன என்று சொல்லலாம். செவ்வாய், சூரியன், புதன். செவ்வாய் சுக்கிரன், புதன். செவ்வாய் சனி, சூரியன் ஆகிய கிரகங்கள் எட்டாவது வீட்டில் இருந்தால், அதாவது எட்டாவது லக்னத்திலிருந்து எட்டாவது வீட்டில் இருந்தால், இவர்களுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது, இந்த எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம்லாம் பார்க்கணும் இல்லையா, இதெல்லாம் பார்க்குறது சாதாரணமான விஷயம். ஆனால் ஆணாக இருந்தால் பெண் ஜாதகத்தில், அல்லது பெண்ணாக இருந்தால் ஆண் ஜாதகத்தில், ஏழாவது பாவத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இதை முக்கியமாக கவனிக்காமல் நீங்கள் பொருத்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டால் அந்த குழந்தை ஜாதகத்தில் திருமண தடை ஏற்படும் என்று சொல்வேன். ஒரு கல்யாணம் எட்டில் ராகு இருக்குது, இவர்களுக்கு எப்பொழுதுமே திருமணத்தில் தடை இருக்கும், அதனால் இன்னொரு எட்டில் ராகு இருக்கிற பொண்ணே தேடிக்கொண்டே போவார்கள், அதனால் திருமணம் தடை. ஏனென்றால் இந்த ஜோதிடத்தை புரியாதவர்கள் பல விஷயத்தை சொல்லிவிடுவார்கள், அது மனசில் படைஞ்சுவிடும். நாளில் செவ்வாய் இருந்தால், அந்த செவ்வாய் சிம்ம செவ்வாயாக இருந்தால் அல்லது தனுச செவ்வாயாக இருந்தால், அந்த ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் சூரியன் சுக்கிரன் இருந்தால் அல்லது சனி சூரியன் இருந்தால், இவர்களுக்கும் பத்திரிக்கை நடக்கிற நேரத்தில், பத்திரிக்கை பிரிண்ட் ஆகிற நேரத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு தடங்கள் மாதிரியே தெரியும். சில பேருக்கு தடங்களே உண்டாகும் என்று சொல்லலாம். ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் ராகு ஏழு ஆறில் இருந்தால், பத்திரிக்கை அடித்த பிற்பாடு கல்யாணம் நிச்சயமான பிற்பாடு ஒரு தடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. வீட்டுக்கு மேல் மாடியில் பல பொருள்களுடைய ஸ்டோர் வைக்கிறவர்கள், தேவையில்லாத பொருள்கள் கட்டைகள் எல்லாம் மத்திய பகுதியில் போட்டவர்கள், வீட்டின் வடக்கில் ஸ்டோர் ரூம் ஸ்டீல் பாத்திரம், அது இது பழசெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்தில் எடுக்கவே மாட்டாங்க, குப்பை சேரணும் ஒற்றை இருக்கும். அவர்கள் வீட்டிலும் இந்த ஆண் பெண் ஜாதகம் பார்க்கும் பொழுதெல்லாம் வீட்டில் இந்த குப்பை இருக்குது என்று சொல்லலாம், திருமண தடையை சொல்லலாம். வீட்டுக்கு தென் பாகத்தில் தண்ணீர் தொட்டி பூமிக்குள்ள கிணறு, வீட்டில் வடக்கில் ஸ்டோர் இருந்ததுன்னா கல்யாணம் நடந்து நடக்கிற நேரம் நாளைக்கு இருக்குது, ஒரு ரெண்டு நாள் முன்னே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே திடீர்னு நிறுத்தணும், நிறுத்த வேண்டிய நிலைமை என்று சொல்லுவேன். வீட்டுக்கு தென் கிழக்கு வாசல் இருந்து அந்த வீட்டின் பெண் தென்மேற்கில் படுத்தால், வீட்டின் வடகிழக்கில் குப்பை இருந்தால் அல்லது டாய்லெட் இருந்ததுன்னா ரெண்டு பசங்க மூணு பசங்க நாலு பசங்கள்லாம் பார்த்து பெண்ணே விட்டுவிடும், வேண்டாம்மா இவன் நல்லா சம்பாதிக்கலாம், நான் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன், இவன் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன், ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன், நம்ம ஜாதி பையனே வேண்டாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்கொண்டே அந்த திருமண தடையை உண்டாக்கிவிடுவார்கள். சில பேர் பத்திரிகை வைத்து வரும்பொழுது பெண்ணு சொல்லுவாப்பா அவர் வீட்டில் இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்,
ஏனென்றால் அந்த தென்கிழக்கிலேருந்து உள்ளே நுழையும் பொழுது ஏதாவது வாட்டர் சம்பம் இந்த மாதிரி இருக்கும். இந்த அம்மா தென்மேற்கில் படுத்தால் ராகு சூரியன் ஆக்டிவேட் ஆகிடும். ராகு சூரியன் ஆக்டிவேட் ஆகும் பொழுது கல்யாணத்தில் ஒரு பாதிப்பு உள்ளாகும். பரிகாரம். ஆண் வந்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முதல் பரிகாரம் சொல்கிறேன், கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலயம் சென்று 5 தீபம் ஏற்ற வேண்டும். அந்த 5 தீபத்துக்கும் எதிரில் ஒவ்வொரு செவ்வப்பு மலர் வைத்து பூஜை செய்யணும். 5 தீபம் வச்சு 5 செவ்வப்பு மலர் வச்சு இந்த மாதிரி 5 செவ்வாய்க்கிழமை அந்த ஆலயம் போய் பூஜை செய்யணும். அதுவும் விசேஷமாக முடிஞ்சால் என்று சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக 7-8 காலையில் அல்லது இரவில் 7-8 8-க்கும் பண்ணலாம் நைட்டு, ஆனால் காலை செய்கிறது தான் ரொம்ப விசேஷம் என்று சொல்லுவேன். அங்கே தீபம் ஏற்றுங்க. இரண்டாவது, ஆண் நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை சுற்றி விட்டு அங்கே வந்து நீங்கள் 4 தடவை சுற்றி அங்கே ஒரு தீபம் ஏற்றணும். விசேஷமாக செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஆஞ்சநேயர் தரிசனம் செய்ய வேண்டும். பெண் செவ்வாய்க்கிழமை விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை 4 தடவை சுற்றி விட்டு வரணும். வியாழக்கிழமை ஆண் பெண் 2 பேரும் அரச மரத்தை சுற்றி விட்டு அங்கு ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். ஐயா, திருமணத்தில் அடிக்கடிக்கு தொல்லை இருந்துருச்சு, என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது வீட்டில் வாஸ்து சரி செய்யுங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் லக்னாதிபதியும் 9 அதிபதியின் ரத்தனத்தை அணியுங்க. கருப்பு கலர் அணியாதீர்கள். வீட்டின் தென் மேற்கு திசையில் இருக்கின்ற செவரை கவனிங்க. வீட்டில் ஆரஞ்சு அல்லது சிவப்பு கலர் இருந்தால் அதை இமீடியட்டாக மாற்றுங்க. லைட் ஒயிட் அல்லது லைட் ஆஃப் ஒயிட் கலர் ஆக மாற்றி விடுங்க. யார் யார் வீட்டில் அந்த மாதிரி இருக்குது அவர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வாழ்க்கை அனுபவமாக எடுத்து மீண்டும் சொல்ல வேண்டும். இது ஒரு நல்ல சாதாரணமாக பரிகாரம் சொல்கிறேன். பெண்கள் விசேஷமாக இந்த மாதிரி அடிக்கடிக்கு திருமணம் தடை இருக்குது என்று சொல்கிறவர்கள், அவர்களுக்கு தாத்தா என்று சொல்லும் பொழுது அம்மாவின் அப்பா அந்த இடத்தில் இருந்தார், அவர்கள் வீட்டுக்கு சென்று அங்கு 3 இருந்து அரச மரத்தை கும்பிட்டு வீட்டுக்கு வர வேண்டும். இல்லைங்க, நாங்கள் மாமா வீட்டுக்கு போகிறது கிடையாது, தாத்தா வீட்டுக்கு போகிறது கிடையாது என்று சொல்கிறவர்கள் பௌர்ணமி என்று அரச மரத்தை, ஆணும் பெண்ணும் 2 பேருக்குங்க, இது அரச மரத்தை சாதா ஒயிட் துணி அந்த நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலால் 7 தடவை அரச மரத்தை சுற்றி விட்டு வந்து அரச மரத்தை பூஜித்து வந்தால் ஃபஸ்ட் ஒரு வாட்டி பௌர்ணமி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் திருமண தடை கண்டிப்பாக நீங்கி நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.